சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள நண்பர்களாகிய சிலர் சபரிமலைக்கு யாத்திரையாக சென்று வந்து கொண்டிருந்தனர். அந்த சமயம் அவர்கள் ஆன்மீகத்தோடு கூடிய சமூக தொண்டினை செய்ய எண்ணி 14 உறுப்பினர்கள் கொண்ட ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி என்கின்ற அமைப்பினை உருவாக்கினார்கள். இந்த அமைப்பின் கீழ் கடந்த 30 ஆண்டுகளாக சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்திலிருந்து சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா தரிசனத்திற்கு பெருவழிப்பாதையில் பக்தர்களை அழைத்து சென்று வந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் சபரிமலை சன்னிதானத்தில் படிப்பூஜையை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். சபரிமலை சன்னிதானத்திலும் பம்பையிலும் அன்னதானத்தையும் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதுமட்டுமின்றி சன்னிதானத்தில் உள்ள 3 யானைகளுக்கு முன்முகப்பு பட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் சபரிமலை அழைத்துச் செல்லும் விதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். திரு வி என் ஸ்ரீனிவாசன் தான் குருசுவாமியாக இருந்து சபரிமலைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார். சேலத்தில் இருந்து புறப்படும் நாளன்று செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கல்யாண மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமாக அதிக செலவில் ஒரு விசேஷ அலங்காரம் செய்து வைப்பர். உதாரணத்திற்கு 2005 வருடம் இவர்கள் கிளம்பும் நாள் பிரதோஷ நாளாக அமைந்தது. பிரதோஷத்தின் சிறப்பு அம்சமே நந்தியின் கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமானை பார்த்து வணங்குவதுதான். ஆகையால் நந்தியின் கொம்புகளுக்கு நடுவே கைலாயத்திலிருக்கும் சிவபெருமானை பார்ப்பதையே சிறப்பு அலங்காரமாக அமைத்திருந்தார்கள். 2006 வருடம் பாம்பு படுக்கை மீது ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமியுடன் 30 நீளத்தில் திருவனந்தபுரத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியை 3 துவாரம் கொண்ட கருவறை போன்ற தோற்றமுடைய மண்டபத்தில் இருப்பதை அலங்காரமாக அமைத்திருந்தார்கள். 2007 வருடம் வடநாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ரணுஜா என்ற ஊரில் உள்ள மிக பிரபலமான கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே ஸ்ரீ பாபா ராம்தேவ்ஜியாக அவதரித்திருக்கும் காட்சியை அலங்காரமாக அமைத்திருந்தார்கள். 2009 வருடம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகில் இருக்கும் சதுரகிரி மலையையே அலங்காரமாக அமைத்திருந்தார்கள். அலங்காரத்தில் காமதேனு சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து கொண்டே இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது. சபரிமலைக்கு அழைத்துச் செல்வது, செவ்வாய்ப்பேட்டையில் தெய்வ காரியங்கள் செய்வது என இருந்து வந்த இந்த ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி அங்கத்தினர் ஏதாவது புதிதாக சேவை செய்ய வேண்டும் என்று யோசித்தபோது, முனிவர்கள் போன்றவர்கள் தம் தவ வலிமையினால் தமக்கு பசி தோன்றாதவாறு தம் பசியை ஆற்றிக்கொள்வார்கள். அவ்வாறு தமது பசியை ஆற்றிக்கொள்ளும் முனிவர்களது வலிமையை காட்டிலும் பிறர் பசியார உணவளித்து காப்போரின் வலிமையே சிறந்தது என அன்னதானத்தின் பெருமையை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மிகவும் சிறப்பித்து கூறியிருக்கிறார். அத்தகைய சிறப்பினை உடைய அன்னதானத்தின் பயனை அன்னதானம் செய்பவர்களும் அதனை பெறுபவர்களும் அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை கொண்டு ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி உறுப்பினர்களுடன் அதேபோல் நல்லெண்ணங்கள் கொண்ட மேலும் 14 பேர்களை சேர்த்து கொண்டு மொத்தம் 28 உறுப்பினர்களுடன் ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நித்திய அன்னதான டிரஸ்ட் என்கின்ற அமைப்பினை நிறுவினார்கள். இந்த டிரஸ்டின் முதல் கட்ட பணியாக ஆரிய வைஷ்ய சமூக மக்களில் தேவைப்படுவோருக்கு தினமும் பகலில் அன்னதானம் செய்ய தீர்மானித்து இந்த திட்டத்திற்காக நிதி திரட்ட 28 உறுப்பினர்களும் மிக கடினமாக உழைத்து ஊரூராக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தலா ரூபாய் 10,000 பெற்று அவர்களுக்கு அன்னதான பிரபு என்ற பட்டத்தை கொடுத்தனர். பணம் கொடுத்தவர்களிடம் வருடத்தில் ஏதாவது ஒரு தேதியை அவர்களிடம் கேட்டு வருடா வருடம் அந்த தேதியன்று நடக்கும் அன்னதானத்தின் போது ஒரு போர்டு வைத்து அதில் அவர் பெயரை எழுதி வைத்துவிட்டு அன்னதானம் செய்வர். அப்படி சேர்ந்த நிதியெல்லாம் திரட்டி வங்கியில் வைப்பு தொகையாக்கி அதன் மூலம் வரும் வட்டியால் மட்டுமே கடந்த 2002 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சிகேபி ஹாலில் ஆரிய வைஷ்ய சமூக மக்களில் தேவைப்படுவோருக்கு தினமும் பகலில் அன்னதானம் செய்வதை தொடர்ந்து வருகிறார்கள். அதேபோல் இந்த ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நித்திய அன்னதான டிரஸ்ட் செவ்வாய்ப்பேட்டை திரு டிஆர் துவாரகநாதன் அவர்களுடன் இணைந்து தினந்தோறும் காலை 10 முதல் 12 வரையிலும் சுமார் 500 டம்ளர்கள் வரை இலவசமாக கஞ்சியினை செவ்வாய்ப்பேட்டை தேர் நிலையம் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் வழங்கி வருகிறார்கள். பல்லோரும் இதனை பருகி தம் பசியை ஆற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல் ஆரிய வைஷ்ய சமூக மக்களின்றி பிற சமூகத்தை சார்ந்தவருள் முதியோர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களிடம் வயது சான்றிதழ் பெற்று 2008 வருடம் ஏப்ரல் மாதம் முதல் தினமும் 50 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கி வருகிறார்கள். இந்த அன்னதான திட்டம் ஆரம்பித்து 10 நிறைவு அடைந்ததின் காரணத்தை கொண்டு உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ அன்னபூர்ணி தாயின் ஊரான காசிக்கு நம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அழைத்து சென்று வர வேண்டும் என்று ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நித்திய அன்னதான டிரஸ்ட் உறுப்பினர்கள் முடிவு செய்தனர். இந்த யாத்திரையை இன்னும் மெருகேற்றும் வகையில் நாம் கூட்டிச் செல்லும் அனைவரும் அவரவர் மூதாதியர்களுக்கு
காசி, கயா மற்றும் அலகாபாத்தில் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்க ஏற்பாடு செய்யலாம் என்று முடிவு செய்தனர். இந்த யாத்திரைக்கு ஸ்ரீ அன்னபூர்ணி காசி யாத்திரை என்ற பெயர் சூட்டப்பட்டது. பெயருக்கு ஏற்றாற்போல் காசியில் 10,000 நபர்களுக்கு வஸ்திரம் அணிவித்து அன்னதானம் வழங்க முடிவு செய்தனர். இதன் முதல் பணியாக ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நித்திய அன்னதான ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் ஆலோசித்து ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகா ஆல் இந்தியா டிராவல்ஸ் கம்பெனியுடன் ஒப்பந்தம் போட முடிவு செய்தனர். 2012 வருடம் மார்ச் மாதத்தில் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ வாசவி கனிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ கணபதி ஓமம் மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் விசேஷ அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை செய்து முடித்து இந்த யாத்திரைக்கான டிக்கெட்டுகளின் முன்பதிவு செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. அதன்பின் ஓம் நம சிவாயா என்ற சிவநாமத்தை ஒரு புத்தகத்தில் 6,000 தடவை எழுதும் வகையில் மொத்தம் 5,000 புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு நம் சுற்று வட்டாரங்களுக்கு எழுத கொடுக்கப்பட்டது. ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நித்திய அன்னதான ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் ஒரு வருடமாக அயராது உழைத்து 4 முறை வாரணாசிக்கு நேரில் சென்று இந்த யாத்திரைக்கான முன் ஏற்பாடுகள் செய்தனர். பிப்ரவரி 9 இரவு நம் யாத்திரைக்கான சாமான்கள் கொண்ட லாரியை செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து வாரணாசிக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த லாரியில் புஷ்ப ஆளும் பல்லக்கிற்கு தேவையான சவுக்கு, மூங்கில், சரடு, 30 அடி நீளம் திருவாளத்தண்டு 2, ஆளும் பல்லக்கிற்கான பலகைகள் 30, கேடய பலகைகள், சிறிய திருவாளத்தண்டுகள், வான வேடிக்கை பட்டாசு வகைகள், ஹோம திரவியங்கள், அன்னதான மளிகை சாமான்கள், சமையல் பாத்திரங்கள், வஸ்திரங்கள், ஓம் நம சிவாயா எழுதப்பட்ட 5,000 புத்தகங்கள் மற்றும் இதர சாமான்கள் அனைத்தும் வைக்கப்பட்டு இருந்தது. இந்த லாரி சேலம் முக்கிய நபர்களின் முன்னிலையில் கற்பூரம் ஏற்றி மிக விமர்சையாக பூஜித்து அந்த முக்கிய நபர்கள் கொடி அசைக்க லாரி அனுப்பப்பட்டது. பிப்ரவரி 10 நம் குல பெரியவர்களின் ஆசிர்வாதமும் அறிவுரைகளும் பெற காசி யாத்திரை கூட்டம் நடைபெற்றது. கூட்டு பிரார்த்தனை நடக்கும். அந்த கூட்டு பிரார்த்தனை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி நீங்க இருந்த இடத்துல இருந்து எங்க நாங்க கமிட்டி மெம்பர்ஸ் பூரமே அப்படியே இந்த இடத்துல நாங்க சாதாரணமா நாங்க உங்களை வந்து காலில் உழுவு போறோம். நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பெரிய அத்தனை பேர் அச்சதை இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அன்னதான பிரபுவே, அன்னதான பிரபுவே, காசி விஸ்வநாதருக்கு நீ அந்தத்தோட ஆசீர்வாதமும் மா கமிட்டி வாழ்க்கு மஞ்சள் தங்கம் சேஸ்திரே மீட்டிங் வச்சு மேம் அந்தருமே இந்த சேவை உண்டு மஞ்சு யுத்தங்கள் நடிச்சு சுற்றிருந்தாலே மா அந்தத்தோட ஆத்மாத்மான தன்யானை தெரிவிச்சுப்பாங்க. பிப்ரவரி 10 மாலை 6 சேலத்தில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகையாளர்களை அழைத்து ஸ்ரீ அன்னபூர்ணி காசி யாத்திரை பற்றி தெரிவிக்கப்பட்டது. என்னுடைய பேர் ஸ்ரீ ராமலிங்கம். இந்த யாத்திரை கமிட்டிக்கு செயலாளர் நாங்கள் அன்னபூர்ணி விக்கிரகம் புதுசாக அமைத்து அதற்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்து அதை வந்து ரயிலில் எடுத்துக்கொண்டு போய் கங்கையில் நீராட்டி பிறகு சேலத்தில் வந்து அந்த கோயிலுக்கு நாங்கள் அந்த விக்கிரகத்தை நாங்கள் சமர்ப்பித்து உண்டோம். உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப 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 அவசியம்.